ஒரு அமைப்பு சீர்குலைவுக்கு கிறிஸ்தவம் ஒரு சான்று என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் அது சாதி தாக்கரையில் சிறை பெற்றிருக்கிறது என தெரிவித்துள்ளார். எப்படி ஒரு அமைப்பு சீர்குலைகிறது என்பதற்கு இந்திய கிறித்தவம் ஒரு சான்று. கிறித்தவம் தோன்றிய போது இயேசு பெருமான் இதை நமக்கு அருளிய போது உலகில் எல்லா மக்களும் இதை பின்பற்ற தொடங்கிய போது எந்த கிறித்தவத்திலும் எந்த தேசத்திலும் இன்றைக்கும் கூட சாதி கிடையாது. ஆனால் இந்திய மண்ணில் கிறிஸ்தவ உடையார் உண்டு, கிறிஸ்தவர் பிள்ளைமார் உண்டு, கிறிஸ்தவ நாடார் உண்டு, கிறிஸ்தவ பறையர் உண்டு. கிறிஸ்தவம் எப்படி ஒரு சீர்குலைவுக்குள்ளே போய் சிக்கியிருக்கிறது என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சீர்குலைவை எதிர்த்து போராடிய புரட்சியாளர் தான் மார்ட்டின் லூத்தர். இந்திய மண்ணுக்குள் அப்படி ஒரு மார்ட்டின் லூத்தர் தேவைப்படுகிறார். கிறிஸ்தவத்தை தூய்மைப்படுத்துவதற்காக சாதி என்கிற அழுக்கிலிருந்து, சாதி என்கிற சாக்கடையிலிருந்து கிறிஸ்தவத்தை யார் மீட்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இந்தியாவில் கிறிஸ்தவம் சிறைப்பட்டு கிடக்கிறது. சாதி என்கிற சிறைக்குள் அது சிக்கி கிடக்கிறது. சாதியிலிருந்து கிறிஸ்தவத்தை மீட்பதற்கு ஒரு மீட்பர் நமக்கு தேவைப்படுகிறார். ஆக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு ஞானி தோன்றுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி இயேசு பெருமானுக்கு பிறகு 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஞானி தோன்றினார் கிறிஸ்தவத்திற்குள். அவர்தான் மார்ட்டின் லூத்தர். ஒரு மகத்தான ஆன்மீக போராளி, மானுட வாழ்வியல் நெறியாளர். ஒரு அமைப்பை அவர் திருத்த வேண்டும் என்று நினைத்தது அந்த அமைப்பின் வழியாக மக்களை நல்வழிப்படுத்த முடியும் என்பதற்காக.